விஜய் டிவியில் ஒளிபரப்பிட்டு இருக்கிற பிரபல சீரியல்களான பாரதி கண்ணம்மா மற்றும் ஈரமான ரோஜாவை சீரியலில் குணச்சித்திர வேடத்தில் நடிக்கிறவர் தான் வெங்கட் நடிகர். அவர் வந்து எதிர்பாராத விதமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன திரையே வந்து சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவங்களோட கோ ஆர்டிஸ்டே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நல்ல மனுஷனுக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து டாக் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னே நிறைய பேர் வந்து பாராட்டுறாங்க. ஸோ இவங்க வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் 30வது திருமணனால வந்து அவங்களோட வைஃப் மற்றும் பேர குழந்தை எல்லார் கூடயுமே வந்து சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இறந்த வெங்கட்டுக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. பொண்ணு நிவேதா அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான். இப்போ அதர்வா அப்படின்னு சொல்லி ஒரு பையன் இருக்காங்க. ஸோ பேர குழந்தையோட தான் வந்து அடிக்கடி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் வெங்கட். அது மட்டும் இல்லாமல் சீரியல்களையும் ரொம்ப ரொம்ப பிஸியாக நடிச்சிக்கிட்டு இருக்காரு. டாப் ஹிட் சீரியலான பாரதி கண்ணம்மா மற்றும் ஈரமானவ ரோஜாவே அப்படிங்கிற 2 சீரியலில் வந்து இப்போதைக்கு நடிச்சிருக்காரு. இது தவிர பார்த்தீங்கன்னா சரவணன் மீனாட்சி அப்படின்னு நிறைய சீரியலில் நடித்து இவர் ஃபேமஸ் ஆனவர் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் வெள்ளித்திரையிலும் ஒரு சில படங்களில் சப்போர்ட்டிங் கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ஸோ இவரோட இந்த சடன் இழப்பு வந்து கண்டிப்பாக வந்து யாருக்குமே வந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதான். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மனுஷன் தான். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவே ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடியவர். ஒவ்வொரு ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணார் அப்படின்னா அதோட கேப்ஷனே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வைப்ஸை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்குற மாதிரி தான் வந்து அவர் வந்து கேப்ஷனே போடுவார். ஸோ அந்த அளவுக்கு குட் கேரக்டர் உள்ளவருக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே வந்து ஒரு சோகமான நிகழ்வாக இருக்குது. கடந்த வாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடைசி நாள் வரைக்கும் வந்து பாரதி கண்ணம்மா மற்றும் ஈரமான ரோஜாவை இந்த 2 சீரியலோட ஷூட்டிங்லேயும் வந்து கலந்திருக்காரு. அண்ட் எல்லாரு கூட ரொம்பவே ஃப்ரெண்ட்லி ஹாப்பியாக வந்து பழகிட்டு இருக்காங்க. ஸோ கோ ஆர்டிஸ்ட் எல்லாம் கண்டிப்பாக வந்து இவரோட இழப்பை வந்து தாங்க முடியாமல் மிஸ் பண்ணுவாங்க.